அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஐபிபிஎஸ் இது நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெத்தடில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரிமினரி எக்ஸாம், இன்னொன்று மெயின் எக்ஸாம். இந்த ரெண்டு எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான அப்ளை பண்ண டேட் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 1/8/2024லேருந்து 23/8/2024 வரையும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 1/8/2024 வரையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பரில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான கால் லெட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிமரி பார்த்திங்கன்னா அக்டோபரில் இருக்கும். இதுக்கான ரிசல்ட்டும் அக்டோபரில் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அக்டோபர் இல்லைன்னா நவம்பரில் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கொடுப்பாங்க. அக்டோபரில் எக்ஸாம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நவம்பரில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ரிசல்ட் பார்த்திங்கன்னா டிசம்பர் அல்லது ஜனவரியில் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி அல்லது பிப்ரவரியில் 2025 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் வந்து உங்களை அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு எப்பொழுதுமே வந்து கணக்கு முடிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மார்ச் அந்த மாதிரி இதில் வந்து கணக்கு முடிப்பாங்க. மார்ச் ஏப்ரலில் கணக்கு பிடிக்கிறதால ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து எப்பொழுதுமே வந்து பேங்க் எக்ஸாம் வச்சு ரிசல்ட் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஏப்ரல் மேலே உங்களுக்கு வர மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரடக்ஷன்லேருந்து உங்களுக்கு என்ன நீங்கள் எலிஜிபிலிட்டி, என்ன ஏஜ், எவ்வளோ ஏஜ், என்ன ரிலாக்ஸேஷன், இந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து தனித்தனியாக டேப்லெட் காலம் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் காலத்துலேயே கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பேஜில் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த பேலாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா www.ibbs.in. இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் போய்ட்டு தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து எந்தெந்த பேங்க் வந்து பர்ச்சேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து மொத்தம் வந்து ஒரு 10 பேங்க் போல் பண்ணுது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இசிஓ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் ஆஃப் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் சிண்டிகேட் பேங்க், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்து பண்ணுறாங்க. இதுக்கான என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/8/2024 படி ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 20 வயசு வந்து ஆயிருக்கும் இல்லைன்னா சாரி மினிமம் வந்து 20 வருஷம் ஆயிருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் ஆயிருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, இதுவும் நல்லா தெளிவாக பார்த்துங்க. ஸோ எக்ஸாம்லாம் எங்கே இருக்கும், எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற டீட்டெயில் எல்லாமே கீழே உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்துறதுக்கு அப்புறம் இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான PDF பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இல்லைன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ அந்த டெலிகிராம் சேனல் லிங்கும் நம்ம கீழே கொடுக்குறேன். ஸோ இதில் தாராளமாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.